ஏதாவது ஒரு டிகிரி வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களால் ரொம்ப ஈஸியாக ஐடி கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ண முடியும். உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வரலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்டர்வியூ பயம் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்களால் ஐடி கம்பெனிக்குள்ளே ஈஸியாக வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ நம்மளுடைய கம்பெனியோட மெயின் மோட்டிவே என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷராக படித்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து ஐடி கம்பெனிக்குள்ளே எப்படி அவங்கள எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதுக்கான ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மேஜராக. சிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே படித்து காலேஜ் முடிச்சுட்டு இங்கே படித்து இப்போது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஏஜ் வரையும் நம்ம ஐடிக்குள்ளே போய்க்கிற முடியும், இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் ஐடிக்குள்ளே போய்க்கிற முடியும்? சரி, ஒன்றும் இப்போ ஐடிக்குள்ளே வர்றதுக்கு வந்து எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகே. ப்ளஸ் எந்த டிகிரி ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகே. அதனால் வந்து நான் இந்த டிகிரி படிச்சிருந்தா இந்த டிகிரி தேவையில்லை, எனக்கு இந்த டிகிரி தான் இருக்கணும், இந்த ஏஜ் தான் இருக்கணும்னால எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவை வந்து உங்களுடைய டெக்னாலஜி வந்து என்ன ப்ராஜெக்ட்டுக்கு மேட்ச் ஆச்சா, அது ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை ரெக்ரூட் பண்ணுவோம். அதனால தான் ஐடிக்குள்ளே வந்து எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் உள்ளே போக முடியுது. ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, நான் ஐடியிலேருந்து வர்றவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்கில் செட்டுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க எடுத்துக்க போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் 2022 படிச்சிங்க, சிவில் இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலைக்கும் போயிட்டீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? ரெண்டு ஆஃபர் வச்சிருந்தேன். ஓகே. ஸோ 2 lakhs ஒரு ஆஃபர், இன்னொன்று 5 lakhs ஒரு ஆஃபர். ஸோ லாஸ்ட் ஆஃபரில் தான் ஜாயின் பண்ணி. இப்போ வந்து 5 lakh ரூபா சம்பளத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா பேர? ஸோ எப்படி பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே இன்டர்வியூ ஃபியர் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அது இருந்திருக்கும், அது எப்படி போச்சு? நிறைய மாக் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ கண்டினியூஸாக மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த ஃபியர் போயிடுச்சு. ஸோ நிறைய இன்டர்வியூஸும் கால்ஸும் நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக மாக் இன்டர்வியூ ப்ளஸ் ரியல் டைம் இன்டர்வியூ, ஸோ ரெண்டுத்தையும் அட்டன் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபியர் சுத்தமாக இல்லையா? ஹாய், ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல் இருந்து. ஸோ இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சது. ஸோ நீங்கள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டிகிரி வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களால் ரொம்ப ஈஸியாக ஐடி கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ண முடியும். உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வரலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்டர்வியூ பயம் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்களால் ஐடி கம்பெனிக்குள்ளே ஈஸியாக வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டார். சார் கிட்டே நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், ஆக்சுவலி உங்களை பற்றி எங்கள் எல்லாமே தெரியும், நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். புதுசாக பார்க்குறவங்க சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என்னோடய நேம் வந்து ரமேஷ்குமார், யூனிட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அரௌண்ட் 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ யூனிட் டெக்னாலஜிஸில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் லீடாகவும் ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சூப்பர் சூப்பர், ஓகே. ஸோ ஓகே, ஆக்சுவலி இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மெயினாக வந்து யூனிட் டெக்னாலஜிஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு காலேஜ் படித்து முடிச்சுட்டு அவங்க ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு வந்து காலேஜ் படித்து முடிச்சா அப்படின்னாலே, இல்லை இப்போ நிறைய பேருக்கு வந்து 12th முடித்த உடனே ஐடிக்குள்ளே போகிறதுக்கான கோர்ஸை தான் தேடி தேடி படிக்கிறாங்க. காலேஜில் டிகிரி எடுக்கிறப்பவே அந்த மாதிரி டிகிரி தான் தேடி எடுக்கிறாங்க. ஸோ அந்த மெயின் என்னென்னா, ஐடியில் நிறைய சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றத அவங்க ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் டிஸ்கஸ் பண்ணுறப்ப, ஐடிக்குள்ளே போனால் நிறைய சேலரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கிட்டுமே இருக்குது. ஸோ நம்மளுடைய கம்பெனியோட மெயின் மோட்டிவே என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷராக படித்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து ஐடி கம்பெனிக்குள்ளே எப்படி அவங்கள எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதுக்கான ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மேஜராக. ப்ளஸ் இது இல்லாமல் சில கிளைண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர், ஓகே. ஸோ அதாங்க, நீங்கள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஐடி கம்பெனிக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்ற ட்ரைனிங் தான் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, சிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே படித்து காலேஜ் முடிச்சுட்டு இங்கே படித்து இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க எவ்வளோ பேக்கேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே என்ன கோர்ஸ் படித்தாங்க, இவங்க என்ன டிகிரி முடித்தாங்க, இதை பற்றி சிஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சிஸ்டர். ஹாய். சிஸ்டர், ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் கீழே கமெண்டில், ஸோ ஸ்டாஃப்ட்ட மட்டும் இன்டர்வியூ எடுக்காதீங்க, அங்கே படித்து முடிச்சுட்டு ஐடியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மட்டும் ஏதாவது பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் சார்கிட்ட சொல்லி உங்களை வர வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, சொல்லுங்கள், இப்போ நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்க, எப்போ முடிச்சிங்க? என் சிந்து, நான் 22 பாஸ்ட் அவுட், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் முடிச்சுட்டு வந்து சோஷியல் மீடியா நெட்ஒர்க்னால ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, சரி படிக்கலாம், ஏ நெட்ஒர்க் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சர்ச் பண்ணேன்.
சர்ச் பண்ணிட்டு ஆஃப்டர் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணேன். 80,000 பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, முடிச்சுட்டு நம்மளுக்கு நிறைய பேக்கேஜஸ் தானே, சரி ஓகே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு லேர்ன் பண்ணேன். ஆஃப்டர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆட் பண்ணாங்க. அந்த குரூப்ல வந்து நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ஃப்ரெஷருக்கான இன்டர்வியூஸ் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்க்கான இன்டர்வியூஸ் மட்டும்தான். ஸோ அந்த ஃப்ரெஷர் இன்டர்வியூஸ்மே வந்து மேக்ஸிமம் 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ஸோ அந்த சான்சஸும் மிஸ் ஆகிடுச்சு. சரி, அதனால் என் ஃப்ரெண்ட் வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இங்கே யூனிக் டெக்னாலஜியை ரெஃபர் பண்ணாங்க. அதை ரெஃபர் பண்ணனால இங்கே வந்தேன். இங்கே என் ஸ்கில்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி எவால்வேட் பண்ணதில் ஜாவா ஓகே அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணி அதை லேர்ன் பண்ணி இப்போது ஐடியில் ஜாயின் பண்ணியாச்சு. சூப்பர், ஓகே. ஆக்சுவலி இங்கே வரும்பொழுது இவங்களே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்களே, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு? ஃபஸ்ட் இங்கே வந்தோடனே ஃப்ரீ எவால்வேஷன் பண்ணாங்க. எவால்வேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் ஸ்கில் செட் கேட்ட மாதிரி அட்வான்ஸ் கான்செப்ட் எல்லாமே எடுத்தாங்க. அப்புறம் ஜாவா. சூப்பர் சூப்பர் தாங்க. ஸோ உங்களுக்கு எவால்வேஷன் பண்ணணும் அப்படின்னா இவங்களும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எவால்வேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன வரும் அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெயின் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் எடுத்து படிக்கணும். ஸோ நம்மளோட ட்ரைனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 hour கிளாஸஸோ இல்லை இந்த ரெக்கார்டட் செஷனாலும் இருக்காது. நம்மளோட ட்ரைனிங்கே மார்னிங் 10 o'clock ஆஃபீஸ்க்குள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் டைம் 8 hours நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போனால் எப்படி படிப்பீங்க, காலேஜ் போனால் 8 hours எப்படி ஒரு காலேஜ் போவீங்களோ அதே மாதிரி தான் என்னோட இன்ஸ்டியூட்டில் ஒர்க் ஆகும். ஸோ 8 hours என்னுடைய ட்ரைனிங் இருக்கும். அந்த ஆஃபீஸ் மார்னிங் 10 to 4 வந்து ஒரு பேட்ச் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட்சில் கம்ப்ளீட் ட்ரைனிங் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக என்னென்ன சொல்லி கொடுக்குறோமோ எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கே அப்படி தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதனால் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்கை வச்சு நீங்கள் ஐடிக்குள்ளே போகிறப்ப தான் உங்களுக்கு அது ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டேட்டா சயின்ஸோ இல்லை ஏஏ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ரெசியூமில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கேன், ஏஐ கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அதை வச்சுலாம் உங்களுக்கு ஓப்பனிங் ஜாப் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் உள்ள போக முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதாங்க, நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்க அப்படின்னா ஏஐ சூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பதில் மற்ற ப்ரோக்ராம் நாங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்கள் பக்கத்தில் எந்த இன்ஸ்டியூட் நல்லா இருக்குதோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் இதுவரையும் பார்த்ததில் எனக்கு தான் இப்போ நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஓகே, முதலே சொன்ன மாதிரி தான் சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், 2003 முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ எந்த ஏஜ் வரையும் நம்ம ஐடிக்குள்ளே போய்க்கிற முடியும், இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் ஐடிக்குள்ளே போய்க்கிற முடியும்? சரி, ஒன்றும் இப்போ ஐடிக்குள்ளே வர்றதுக்கு வந்து எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகே. ப்ளஸ் எந்த டிகிரி ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகே. ஏன் அப்படின்னா நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு ரெசியூம் அனுப்புவீங்க, உங்கள் பயோடேட்டாவோ ரெசியூமோ அவங்க அனுப்புவீங்க. அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் தெரியும்னு போட்டிருப்பீங்க. அதில் அவங்க மேஜராக பார்க்கறது வந்து உங்கள் ஸ்கில் செட் மட்டும்தான். நீங்கள் என்ன டெக்னாலஜி உங்களுக்கு ஐடியா இருக்குது, என்ன டெக்னாலஜினா உங்களுக்கு தெரியும், அது வந்து எனக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கா, என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு உங்கள் ஸ்கில் செட்டுக்கும் ரெக்யர்மெண்ட் கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா நான் உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன். அந்த இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்கன்னு எடுத்துக்க போகிறேன். அதனால் வந்து நான் இந்த டிகிரி படிச்சிருந்தா இந்த டிகிரி தேவையில்லை, எனக்கு இந்த டிகிரி தான் இருக்கணும், இந்த ஏஜ் தான் இருக்கணும்னால எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு தேவை வந்து உங்களுடைய டெக்னாலஜி வந்து என்ன ப்ராஜெக்ட்டுக்கு மேட்ச் ஆச்சா, இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாலும் சிஸ்டர் மாதிரி நீங்களும் ஐடி கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே சிஸ்டர், இப்போ நீங்க சொல்லுங்க, சார் சொன்ன மாதிரி எந்த டிகிரி படிச்சாலும் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய்க்க முடியும், எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஐடி கம்பெனிக்குள்ள வேலைக்கு போய்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 2022 படிச்சீங்க, சிவில் இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலைக்கும் போயிட்டீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நிறைய கம்பெனிஸ் வந்து ரெஃபர் பண்ணாங்க இன்டர்வியூ பேட்சஸில். ஸோ நிறைய பேட்சஸ் இருக்கும்போது அஸ் வெல் அஸ் எனக்கு ஃப்ரெஷராக இருக்கும்போது எனக்கு சில கம்பெனிஸ் கம்மியான பேக்கேஜஸும் கிடச்சிச்சு, ஒரு 2-3 ஆஃபர்ஸும் கிடச்சிச்சு. ஸோ கண்டினியூஸாக வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட் எல்லா ரவுண்ட்க்கும் வந்து இவங்க ட்ரைனிங் கொடுத்துருந்ததுனால என்னால் ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ 2 ஆஃபர் வச்சுருந்தேன். ஸோ 2 lakhs ஒரு ஆஃபர், இன்னொன்று 5 lakhs ஒரு ஆஃபர். ஸோ லாஸ்ட் ஆஃபரில் தான் ஜாயின் பண்ணி இப்போ வந்து 5 lakh ரூபா சம்பளத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா? பெறானா? சூப்பர், ஓகே. ஓகே சிஸ்டர், ஸோ எப்படி பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே இன்டர்வியூ ஃபியர் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அது இருந்திருக்கும், அது எப்படி போச்சு? யா, கம்பல்சரி எல்லார் மாதிரி தான் நானும், எனக்குமே நிறைய இன்டர்வியூ ஃபியர்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லேர்னிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஸோ அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் எப்படி கிராக் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே சொன்னாங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அண்ட் லாஜிக்கலாக எப்படி திங்க் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாமே ட்ரெயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய மாக் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ கண்டினியூஸாக மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த ஃபியர் போயிடுச்சு. ஸோ நிறைய இன்டர்வியூஸும் கால்ஸும் நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக மாக் இன்டர்வியூ ப்ளஸ் ரியல் டைம் இன்டர்வியூ, ஸோ ரெண்டுத்தையும் அட்டன் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபியர் சுத்தமாக இல்லையா? ஓகே ஓகே. ஸோ அதாங்க, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலயமா
உங்களுக்கு இன்டர்வியூ பயம் இருந்துச்சா அப்படின்னா இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கிறது மூலிமா இன்டர்வியூ பயத்தை சுத்தமாக போக்கிடுறாங்க. ஓகேங்களா? சரி ஓகே சார், இப்போ வந்து சிஸ்டர் வந்து நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கனால இங்கே வந்து படித்தாங்க. ஸோ இதே அது அவுட் ஆஃப் சென்னை, ஸோ தேனியாக இருக்கட்டும் மதுரை இருக்கட்டும் கன்னியாகுமரி இப்படி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இங்கே வந்து படிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வேறு சொல்யூஷன் இருக்குதா? அதான் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ சென்னையில் வந்து யூனிக் டெக்னாலஜிஸ் வந்து மெயின் பிரான்ச் வந்து சென்னை டி நகர் லொக்கேஷனில் இருக்குது. இது இல்லாமல் 8 பிரான்ச்சஸ் வந்து சென்னை தவிர தமிழ்நாட்டிலவே ஒரு 6 இடத்துல இருக்குது. இது இல்லாமல் இப்போ பெங்களூர் திருப்பதி இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் அவங்கனால அந்த நியரஸ்ட் லொக்கேஷன் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக போயிட்டு கூட ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் நம்ம வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு என்கொயரி வர்றப்ப நீங்கள் எதுவும் பேவெல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட் டைம் வர்றப்ப உங்கள் ரெசியூமே மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். நீங்கள் என்ன படித்தா உங்களுக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்றத உங்களோட பேஸ்ட் அப்பா நீங்கள் டிகிரி வச்சுறதை பொறுத்து, ப்ளஸ் உங்கள் ஸ்கில்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு நம்ம அதை அதிலவே இன்னும் பெட்டராக படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் டைரெக்டாக வர முடியல அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ஃப்ரீ கன்சல்டேஷனே ஆன்லைனில் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். டைரெக்டாகவே வர தேவையில்லை. நீங்கள் HR கிட்ட நீங்கள் HR நம்பர் நான் உங்களுக்கு கீழே நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்ல, அதை கால் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் கம்ப்ளீட் கோர்ஸவே ஆன்லைனில் கூட எடுத்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் கோர்ஸ் செய்தார் ஆன்லைனில் ஆஃப்லைன் ரெண்டுத்துக்குமே அவைலபிள் தான். அந்த ஆன்லைன் கிளாஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கன்வீனியன்ட் டைமிங் தான். நீங்கள் என்ன டைமிங் கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ளஸ் மெயின் என்ன அப்படின்னா யூனிக் டெக்னாலஜிஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுற உங்கள் ட்ரைனிங் கொடுக்குறவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எம்என்சி ட்ரைனர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ட்ரைனிங் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் வந்து ஒரு டைம் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். மெயின் என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா டேட்டா சயின்ஸோ ஏஏயோ ஒரு IIT சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு தேவையில்லாமல் போயிட்டு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து ஜாயின் பண்ணுறது பதிலாக நம்ம ஆல்ரெடி நம்ம கோர்ஸ் ஃபீஸே பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 மேக்ஸிமம் 30,000 இந்த ரேஞ்ச் கூட தான் நம்ம கோர்ஸ் ஃபீஸே இருக்கும். ஸோ அப்போ இந்த கோர்ஸ் ஃபீஸில் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஜாவாவோ பைத்தானோ டாட் நெட் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் ட்ரைனிங் தான் நம்ம தர போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃப்ரீயாக கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கோர்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்றது நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டைம் கன்சல்டேஷன் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலைனாலும் ப்ராப்ளம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஐடியில் இதெல்லாமே இருக்குது, இது படித்தா நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவது கேதர் பண்ணிட்டு போங்க. சரி ஓகே, எனக்கு இருந்த எல்லா டவுட்டும் நான் கேட்டுட்டேன். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே சார், இது இல்லாமல் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதே சார், ஆல்ரெடி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷராக ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா என்ன டெக்னாலஜி எடுத்து படித்தா வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி ஃப்ரீ கன்சல்டேஷன் நம்மக்கிட்ட பண்ணலைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ யார்கிட்டயோ ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஏஐ படிக்கிறேன் டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். உங்களை தேடிட்டு எல்லா கம்பெனி, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. கெரியர்ஸ்ன்னு இருக்கும், அந்த இடத்துல போய் என்ன டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு தேடுங்க. அதுக்கான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஓகே நம்ம படித்தா இந்த ஜாபுக்கு கிடைக்கும் அப்படின் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை, நான் படித்த டெக்னாலஜிக்கும் இங்கே இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உள்ளே போக முடியாது. ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங், ஜாவா பைத்தான் டாட் நெட் ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். ஸோ ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஏஏஓ டேட்டா சயின்ஸோ போனீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ மெயினாக லாஸ்ட்டாக ஒன்று என்ன அப்படின்னா எங்கிட்ட படித்தாலும் சரி எந்த இன்ஸ்டியூட்லேயோ இல்லை செல்ஃப் லேர்னிங்லோ என்ன படித்தாலும் நீங்கள் ஓனாக படித்தா மட்டும் தான் பிளேஸ் ஆக முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்க பேச்சிலவே ஒரு அரௌண்ட் 10 to 12 மெம்பர்ஸ் படித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேச்சில் வந்து அரௌண்ட் 8 மெம்பர்ஸ் பிளேஸ் ஆனாங்க. ஸோ ரிமைனிங் ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து பிளேஸ் ஆகல, ஏன்னா ஒரு 2 பேர் வந்து பாதி கிளாஸ்லேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு. ரிமைனிங் 2 பேர் வந்து இப்பயும் வந்துட்டு இருக்காங்க, ஸ்டில் அவங்களால பிளேஸ் ஆக முடியல. ஏன்னா அந்த ப்ராப்பராக அவங்க அந்த ட்ரைனிங் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக பிளேஸ் ஆக முடியாது. அதனால மெயின் என்னன்னா அவங்க படித்தா மட்டும் தான் பிளேஸ் ஆக முடியும். சூப்பர் சார், புரியுது புரியுது. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் இங்கே வந்தால் மட்டும் ஐடி கம்பெனி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா கிடையாதுங்க. இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கணும், ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய் கைநிறைய சம்பளம் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரோட சந்திக்கும் வரை உங்களுக்கு மட்டும் உங்கள் அமீர், டாடா பை பை, சியூ.